தமிழகத்தின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்தவர் மேடம் ஜெயலலிதா அவர்கள். அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவில் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவரோடு நான் பகிர்ந்த நாட்களையும் சொல்வதில் பெருமை அடைகிறேன். 1964 ஆண்டு யுஎன்எஸ்கோ நடத்தின ஒரு நடிப்பு பள்ளியில் நுங்கம்பாக்கம் பத்மசேஷாத்ரி பவனில் அவங்கள நான் முதல்ல சந்தித்தேன். பார்க்கும்போது ஒரு அழகான பெண்மணியாக மட்டும்தான் அவங்க என் முதல்ல மனசில் பதிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த நடிப்பு பள்ளியில் நடந்துக்கிட்ட விதம், அவங்க நடித்த நாடகங்கள், நடித்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு திறமைசாலின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பெண்ணிராட படத்தில் அவங்க நடித்தாங்க, அது ஆனந்த் தியேட்டரில் பார்த்தேன். இவ்வளவு திறமைகள் இவங்களுக்குள்ளே இருக்கா இந்த சின்ன வயசில். அப்போ அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் 17-18 வயசு தான் இருக்கும். அதில் ஒரு சைக்காலஜிக்கல் கேரக்டர் ஒன்று அவங்க பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டரை ரொம்ப சிறப்பாக செய்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் மகிழ்ந்தேன். அதே மாதிரி அந்த நாடகப்பள்ளியில் நடிக்கும்போது சேச கிரிக்கெட் ஷெடுங்கிற நாடகத்தை நான் அந்த நாடகத்தில் நடித்தேன். மேடம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க மியூசியம் தியேட்டரில். பார்த்துட்டு போகும்போது அவங்க என்னை பாராட்டலை, அது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய முதல் பட நாயகியாக அவங்க புதிய பூமி படத்தில் வந்தபோது அவங்களுக்கு நான் கதை சொல்கிறதுக்காக உட்கார்ந்தபோது அப்போ சொன்னாங்க, நீங்கள் அந்த நாடகத்தில் நடித்ததை நான் பார்த்தேன், பிரமாதமாக நடிச்சிங்க, சினிமாவில் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்து நிற்கிறீங்க முன்னாடி, இப்போ சொன்ன கதை ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் ஒரு முதல்ல ஒரு அறிமுகமான பாடல் காட்சி ஒன்று சேர்த்தேன். அது வந்து புதிய பூமியில் நான் தாண்டி காத்தி நல்ல முத்து பேத்திங்கிற பாட்டு. அவங்களுடைய கேரக்டரைசேஷனை கூட ரொம்ப ஒரு துடுக்குத்தனமான கேரக்டராக மாற்றினேன். ஏன்னா அவங்களுடைய நடிப்பை பார்த்ததுக்கப்புறம் வெறும் ஒரு ஷோபீஸாக அவங்க இருக்கக்கூடாது, அவங்க கேரக்டருக்கு ஒரு வலு சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் 1982 என்னுடைய முதல் பட நாயகி அவங்க. அதுக்கப்புறம் நான் இயக்கிய நான் தயாரித்த படம் அவங்களுடைய கடைசி படமாக இருந்தது. அந்த படம் மணிப்பூர் மாமியார். ஆனால் அந்த மணிப்பூர் மாமியாருங்கிற படம் வெளியே வரல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு ஏறத்தாழ 64லேருந்து 85-86 வரைக்கும் அவங்களோட நான் நெருங்கி பழகியிருக்கேன். எங்கிட்டையும் அவங்க ரொம்ப தோழமையோட பழகியிருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தபோது என்னால் நம்ப முடியலை. உண்மையாகவே நான் முதல்ல அவங்கள பார்க்கும்போது, அவங்க தனியாக உட்காந்து படிக்கும்போது, அவங்க காட்சிகளை உள்வாங்கிற தன்மைகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறந்த நடிகையாக வருவாங்கன்னு திரைப்படத்தில் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்த விதங்கள், அவங்க வந்து இந்த கட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தன்னை வளர்த்துக்கிட்ட விதங்கள், ஒரு மாபெரும் அரசியல் தலைவியாக அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. வளர்த்துக்கிட்டது மட்டுமில்லை, அந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு ஆணி வேராக இருந்து அத்தனை வருஷம் அவங்க அந்த பொறுப்பை ஏற்று அவங்க அதை திறம்பட செய்தாங்க. ஒவ்வொரு சட்டசபையிலும் உட்கார்ந்து அந்த மீட்டிங்கள் நடக்கும்போது நான் லைவில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ ஒரு 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 கமாண்டிங் பவர் இருந்தது அவங்கக்கிட்ட. ஒரு எதையுமே ஒரு முடிவாக சொல்லக்கூடிய தன்மை. அது வந்து நான் வந்து ஒரு 2-3 அரசியல்வாதிகிட்ட தான் பார்த்துருக்கேன். முதல்ல நான் ராஜாஜி சார்கிட்ட பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா கிட்டே பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் அம்மா தான். அது வரைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு திறமையான தலைவி அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா அவங்க தான். அவங்க வந்து எத்தனையோ திட்டங்களை மக்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அத்தனை பேர் மத்தியிலும் தனியாக மேடையில் நின்று மக்களுக்காக நான், மக்களால் நான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. தனியாக நின்று அந்த 38 சீட்ஸையும் ஜெயிச்சு காட்டின அந்த தன்மை, அப்புறம் எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்கிற விதம், மத்திய அரசோட சில திட்டங்களை கையாளுகிற தன்மை, அதுக்காக அவங்க பயப்படாமல் போராடுற தன்மை, இறுதியாக அவங்க அந்த கடைசி தேர்தல்களில் கலந்துக்கும் போது மோடியா லேடியான்னு கேட்டபோது அவங்க அதுக்கு எடுத்து வச்ச காரணங்கள், கிட்டத்தட்ட சென்னையில் நடந்த ஒரு 9 கூட்டங்களில் 5-6 கூட்டங்களில் மட்டும்தான் அதை அவங்க சொன்னாங்க, ஓப்பன் வேனில் நின்று சொன்னாங்க. அதையெல்லாம் சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருந்த ஒரு பிடிவாதம், அந்த பிடிவாதம் தான் அவங்கள ரொம்ப உயரத்துக்கு கொண்டு வந்தது. அப்புறம் அவங்களுடைய கமாண்ட் ஆஃப் லாங்குவேஜ், அவங்களுடைய அந்த ஆங்கிலம் பேசுகிற சிறப்பு, கருத்துக்களை எடுத்து சொல்லுகிற சிறப்பு, எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஆழமாக புரிஞ்சுக்கிறது,
அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதிலை சொல்கிற விதங்கள், 110 எண்ணின் அந்த விதிப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டங்கள் எல்லாமே தமிழக மக்களுக்கு ரொம்ப நல்ல திட்டங்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் ஒரு பொற்காலமாக இருந்தது. அவங்க இவ்வளவு சின்ன வயசில் போயிட்டாங்கங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல தலைவியை, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல தலைவியை தேவையான ஒரு நேரத்தில் நாம் இழந்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். எத்தனையோ திட்டங்களை தமிழக மக்களுக்காக கொடுத்து, எம்ஜிஆர் வழியில், எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஏழை மக்களுக்காக வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஏழை மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொடுத்து, மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, எத்தனையோ திட்டங்களை கொடுத்து திறம்பட தமிழக அரசை நடத்திட்டு வந்த அவங்க இந்த சின்ன வயசில் போனது தான் கொஞ்சம் வருத்தமானது. ஏன்னா அவங்க நிச்சயமாக இன்னும் பல வருஷங்கள் இருந்திருக்கணும். இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற இந்த குழப்ப நிலை நிச்சயமாக வந்திருக்காது. ஆனாலும் இருக்கிற கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திராவிட கட்சிகளும் அந்த கொள்கைகளை எல்லாம் கடைப்பிடித்து அந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்தணுங்கிறதான் என்னோடய ஆசை. அம்மாவோட புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.